Hi guys, welcome to my channel Sparkle Kitchen and Lifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஐஸ்வர்யா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிவ்யாவோட மாய்ஸ்சரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஸ்மால் அமௌண்ட் எடுத்து என்னோடய ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மேபி அதாவது ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப நார்மலான நிவ்யா மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப்புக்கு நல்லா க்ளோயிங்காக ஒரு பேஸ் மாதிரி அது. அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதாவது ஒரு 2 மினிட்ஸ் போதும். அடுத்து ப்ரைமர். ப்ரைமர் வந்து நம்ம மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. பட் மேபி நிறைய பேர்கிட்ட இருக்காது. நம்ம நார்மலாக வெட்டிங் ஏதாச்சும் போகும்போது உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்வெட் ஆகிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்வெட் ஆகுமோ அதே சமயத்தில் இந்த அன்ஈவனாக இருக்க என்னோடய பிரேக் அவுட்ஸ்லாம் இருக்கும்ல இந்த சின்கிட்ட, அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். சேம் இதையும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரைமர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதை விட நம்ம கையில் பண்ணுறது தான் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான். நான் வந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது இல்லை நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷனை. எங்கெங்கெல்லாம் எனக்கு இந்த டார்க் பாக்ஸ் அந்த பிம்பிள்ஸ் அதெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் நான் இதை கன்சீல் பண்ணிக்கிட்டேன். இந்த மேக்கப் லுக் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு. மேபி நீங்களும் எங்கேயாச்சும் மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய பிம்பிள்ஸ்லாம் நான் நல்லா கன்சல் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்க நார்மல் ஃபவுண்டேஷன் வச்சே கூட நீங்கள் கன்சல் பண்ணிக்கலாம். லைட்டாக எனக்கு வந்து இந்த ஐ கீழே மட்டும் பிளாக்காக இருக்க மாதிரி, என்னோடய ஸ்கின்க்கு கம்பேர் பண்ணும்போது அங்கே பிளாக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு, அங்கேயும் சேம் நான் கன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா கன்சல் பண்ணி அடித்து அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காம்பாக்டோ இல்லை ரோஸ் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் இந்த பவுடர் தான். இது என்ன பார்த்திங்கன்னா ஸ்பின்ஸ் பேபி. இதோட லிங்க்கும் நான் கிடச்சா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதோட இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதை வந்து காம்பாக்ட் பவுடரும் ரோஸ் பவுடரும் எந்த இதுவில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்துச்சு. இதோட ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு. நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பேஸ் மட்டும் நம்ம மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வச்சு கன்சல் பண்ணோம். அடுத்து இந்த பவுடரை தான் நான் டைரெக்டாக என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பவுடரை நான் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பவுடரை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கூட ரோஸ் பவுடருக்கு பதில் இது நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீ தான். அது வந்து மினி சைஸ் வாங்கினேன் நான், பெருசு வந்து ஒரு 80 ரூபீ இல்லை 70 ரூபீ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ தான். இந்த ஐஷேடோ பேலட் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூவும் நான் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூவை தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னோடய ஐப்ரோவை ஃபில் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேலட்லேயே பிளாக் கலர் வச்சு என்னோடய ஐப்ரோவை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அந்த உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது எப்பயும் எட்ஜ்லேருந்து ஃபில் பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடியிலேருந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சேம் அதே பிளாக் கலரே இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த ஐப்ரோவையும் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன்.
இன்றைக்கி இந்த ஐப்ரோ பேலட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது பிக்மெண்டேஷன். அடுத்து ஐஷேடோவுக்கு நான் பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும், அதை வச்சு நான் என்னோடய ஐஷேடோவுக்கு பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதோடய பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த லுக் பார்த்திங்கன்னா நான் கேரளா சாரிக்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் நார்மல் சாரிக்கும் இதை ட்ரை பண்ணிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஐ கிட்டன் வரைக்கும் கிளிட்டர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த நம்ம க்ரீஸ் லைன் கிட்ட வரைக்கும் கிளிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ஒய் பேயோட கிளிட்டர் ஷேடு, இது வந்து நம்ம ஹைலைட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து க்ரீஸ் இடத்துல வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன், சேம் ரெண்டு கார்னர்லேயும். இந்த ப்ரஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக மீஷோவில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கையும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கிளிட்டர் ஷேட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன்னு சொல்ல பார்த்திங்களா, அந்த பேலட்லையுமே இருக்குது. அதை விட இதில் பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது, அதனால் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயும் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரெண்டு கண்ணிலையும் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஐலைனர் மேக்கப் போகலாம். நான் ஐலைனருக்கு எப்பயுமே லாக்மி லிக்விட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். இதை வச்சு நான் லைட்டாக விங்க் வர மாதிரி என்னோடய ஐலைனர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு விங்க் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா போல்டாகவே போட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் போல்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். சேம் இதே மாதிரியே அந்த கண்ணிலையும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். எனக்கு அன்றைக்கே என்னோடய ஐலைனர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்பயும் சாரிக்கு நம்ம ஐலைனர் வைக்கும் போது கொஞ்சம் போல்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய ஐலைனரும் வச்சுட்டேன், கொஞ்சம் நேரம் அது காயறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா காஜல். காஜல் நான் எப்பயும் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ண மாட்டேன், பட் சாரிக்கு காஜல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் லைட்டாக என்னோடய வாட்டர் லைனில் மட்டும் நான் காஜல் வச்சுக்கிட்டேன். என்ன காஜல் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ஒய்பேயோட காஜல் தான். அதோடய ரிவ்யூ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய வாட்டர் லைனில் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ரெண்டு கண்ணிலையும் காஜலும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது உங்களுக்கே தெரியும், மஸ்காரா தான். மஸ்காராக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட்டும் அஃபோர்டபுள் ரேட் தான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிலோ தான் இருக்கும். இப்போ சூப்பராக நம்ம ஹை மேக்கப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லிப்புக்கு போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஹிமாலயாவோட லிப் பாம் வச்சு நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். மாய்ஸ்சரைஸ் வச்சுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் லிப்ஸ்டிக் எதுவும் போல்டாக வைக்கலை, நார்மல் லிப் பாம் தான் யூஸ் பண்ணேன். அன்றைக்கும் எனக்கு லிப்ஸ்டிக்கும் போல்டாக போட்டால் அவ்வளோ பிடிக்காது, அதனால் நான் நார்மல் லிப்பாகவும் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் போல்டாக ட்ரை பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக நான் ஆல்ரெடி இந்த பேலட் காமிச்சல அதில் வந்து க்ரீன் கலர் வந்து ஒரு சின்னதாக மெலிசாக இருக்க மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதில் க்ரீன் கலர் எடுத்து என்னோடய ஐலைனருக்கு மேலே ஒரு சின்ன லைன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன சாரீ கலர் போடுறீங்களோ அந்த கலர் வந்து அந்த ஐலைனருக்கு மேலே க்ரீன் கலரில் ஒரு சின்ன லைன் மாதிரி. அது உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் நேரில் பார்க்க செமையாக இருந்துச்சு. இதை தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐ மேக்கப். ஃபேஸ் மேக்கப்பும் ஃபினிஷ் ஆகிடுச்சு.
சேம் அதே பேலட்லேயே பிங்க் கலர் எடுத்து நான் ப்ளஷாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கூட இருக்கும், அதை நீங்கள் கான்டோர் கூட பண்ணலாம், பட் நான் ப்ளஷ் மட்டும்தான் அன்றைக்கி பண்ணேன். இப்போ நம்ம மேக்கப் லுக்கும் ஐ மேக்கப் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பொட்டு வைக்கலாம். பொட்டு பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ப்ளெயினான பொட்டு தான் வச்சுக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் கலரில் நம்ம பொட்டு வச்சா கூட சூப்பராக இருக்கும். க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்கு க்ரீன் கலர் பொட்டு வச்சாலும் செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த மெரூன்மே சூப்பராக தான் இருந்துச்சு. கேரளா ஸ்டைல் மேக்கப் அப்படின்றதுனால நான் சந்தனம் வச்சுக்கிட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்போட ஃபைனல் லுக். நீங்கள் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. மேக்கப் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் சின்னதாக போய் ஹேர்ஸ்டைல் ஆஃப்லைனில் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து இந்த ஜிம்கி தான் நான் அன்றைக்கி வியர் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் நான் இந்த நெக் செட் தான் போட்டுட்ருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கழுத்துக்கிட்ட இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த நெக் செட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த மேக்கப் லுக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.